ஊரடங்கு உத்தரவினாலே கூட்டம் இல்லாமல் இருக்கிறது. எங்கள் வீட்டிலிருந்து முருகன் கோயில் வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் கோபுரம் தெரிகிறது. இப்போது சித்ராபவனி பூஜை திருக்கோயிலுக்கு நடைபெறுகிறது. ஊரடங்கு உத்தரவின் காரணமாக பொதுமக்களுக்கு அனுமதியில்லை. அவரவர் வீட்டிலிருந்தே அவரவர் வழிபட வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் இப்போது நான் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த காணொலியை காணும் அன்பர்கள் அனைவரும் வடபழனி முருகனையும் அண்டாசாமி தம்பிரான் ரத்தனசாமி தம்பிரான் பாக்கலின் தம்பிரான் மற்றும் வெண்ணிலா கோடி சித்திரலையும் வேண்டி நீங்கள் எல்லா நலனும் 16 நற்பெயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் பெற எண்ணிலா கூடி சித்திரங்களை வேண்டுகிறேன். நன்றி வணக்கம். உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்த சாட்டி வடபழனி சென்னை. சித்ரா பௌர்ணமி 6 தேதி மே மாதம் 2020 இரவு 7:20 மணி வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் அருகில் உள்ள எனது இல்லம் ஊரடங்கு உத்தரவு காரணமாக தெருவோரம் வசிப்பவர்கள் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். உலகில் நடமாட்டம் இல்லை, ஊரில் நடமாட்டம் இல்லை. வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் குளம் கரை இந்த சிவப்பு பொட்டாக தெரிவது திருக்கோயில் கோபுரம். வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் மரங்கள் மறைத்திருக்கிறது. பௌர்ணமி பூஜை சித்ரா பௌர்ணமி உங்கள் அனைவருக்கும் 16 நற்பெயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் எண்ணிலா கோடி சித்தர்கள் அருளால் உண்டாக. வடபழனி ஆண்டவர் முருகன் அருள் வேண்டி Thank you.
வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் உருவாக காரணமான அருள்மிகு அண்ணாசாமி தம்பிரான், அருள்மிகு ரத்தனசாமி தம்பிரான், அருள்மிகு பாக்கியலிங்க தம்பிரான் மூன்று சித்தர்கள் திருவடியை வணங்கி உங்களுக்காக பிரார்த்தனை செய்வது. உலக மக்கள் அனைவரும் கொரோனா வைரஸ் பிரச்சனையிலிருந்து மற்றும் அனைத்து வகையான பயம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு பூரண நலம் பெற வேண்டுவது. உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி வடபழனி சென்னை. நன்றி, வணக்கம். 2020 மே மாதம் 2020 ஆண்டு சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி 6ஆம் தேதி கிரிவலம், அதாவது 6ஆம் தேதி மாலை 7:33 முதல் 6ஆம் தேதி இரவு 7:33 மணி முதல் 7ஆம் தேதி மாலை 5:19 மணி வரை சித்ரா பௌர்ணமி உள்ளது. ஆகவே இப்போது பௌர்ணமி துவங்குகிற நேரம். அனைவருக்காகவும் பிரார்த்தனைகளுடன் உங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி. நாளை மாலை இந்த நேரத்தில் பௌர்ணமி முடிவு பெற்றுவிடும்.